Hello friends, welcome back to channel Suvaithappar. இன்னைக்கு இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்ற ஒரு வீடியோ தான் friends பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வெச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் friends. இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து போடுறேன். உங்களுக்கு எந்த உளுந்து பிடிக்குதோ அந்த உளுந்து போட்டுக்கோங்க. இந்த உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்க எண்ணெய் ஊற்றி வறுப்பாங்க, நான் வந்து எண்ணெயில் ஊற்ற மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் ட்ரையாக தான் வறுப்பேன் எல்லாமே. இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்தேன்னா அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வறுத்துட்டு இது நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இதையும் அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. இது நல்லா கலர் மாறி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 30 வரமிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 25 to 30 இருக்கும், ஏன்னா இந்த மிளகாய் எனக்கு காரம் இல்லைங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரமாக இருந்தால் ஒரு 15 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலையை வந்து நான் தண்ணியில் அலாசி காய வச்சு அதை மறுபடியும் எடுத்து வறுக்கிறேன். இது வந்து கையில் பட்டோன்னு நொறுங்கணும், அந்தளவுக்கும் வந்து வறுத்துக்கலாம். அப்புறம் வந்து கட்டி பெருங்காயம் ஒரு 4 பீஸு அதையும் போட்டு நான் வறுத்துக்கிறேன். உங்களுக்கு தூள் பெருங்காயம் இருந்தால் நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொர கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு பெரிய பிளேட்டில் மாற்றி இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர்டைட்டான சம்படம் அல்லது கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு வந்து இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.